திருவேதியிலே எதிர்பாராத விதமாக பஸ் கவிழ்ந்து 36 பேர் அதில் பாதிக்கப்பட்டார்கள். அதில் 15 பேர் நம்முடைய கோவை அரசு மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பெற்று இப்பொழுது 6 பேர் வெளியே சென்று விட்டார். 9 பேர் இங்கே இருக்கிறார்கள். அதில் 2 பேர் அதிகமாக காயம்பட்டு இன்றைக்கு சர்ஜரி ஆப்ரேஷன் எல்லாம் செய்து இன்றைக்கு அவர்களும் நலமுடன் இருக்கிறார்கள். அதே போல் இதுக்கு மாண்பு முதலமைச்சர் உத்தரவு கிடங்க சுகாதாரத்துறை அமைச்சரும் அதே போல் போக்குவரத்துறை அமைச்சரும் உடனடியாக குழுவெல்லாம் அனுப்பி அதே போல் இங்கே மருத்துவ குழு தனியாக இவர்களுக்காக தனியாக குழு அமைத்து தேவையான சிகிச்சை நடைபெற்று வருகிறது. அதே போல் வால்பாறையில் சிறுத்தை தாக்கப்பட்டு ஒரு பெண் இருக்கார், அவருக்கும் உடனடியாக சிகிச்சை தரப்பட்டு காப்பாற்றப்பட்டிருக்கார். அதே போல் யானை தாக்கி கூடலூர் ஊட்டியிலிருந்து ஒருத்தர் இங்கே இருக்காங்க. அதே போல் நம்முடைய மேட்டுப்பாளைய சொல்லுவது நெல்லித்துறையிலிருந்து ஒருத்தர் இருக்காங்க. அதே போல் பேஞ்ச மழையினால் சுவர் விழுந்து 2 பேர் இருக்கிறார். அவர் அனைவருக்குமே முதலமைச்சர் உத்தரவு கிடங்க இன்றைக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு தனிக்குழு அமைக்கப்பட்டு இன்றைக்கு அனைவருமே நலமுடன் இருக்கிறார்கள். தீவிர சிகிச்சை அவருக்கு அளிக்கப்படுகிறது. அப்புறம் அவங்களுக்கு முழுமையாக எல்லாமே விதிமுறைக்கு உட்பட்டு எல்லாமே எல்லாத்துக்கும் நிவாரணம் வந்து முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்டமன்றத்தை 900 பேர்த்துக்கு அறிவிச்சார் பார்த்துருப்பீங்க. இதில் 900 பேருக்கு அறிவிச்சு எடுத்துகிட்டு வந்தார். அன்றைக்கு நிறைய நேற்று சட்டமன்றத்தில் அறிவிச்சார். இதில் மொத்தம் 900 பேர் அதனால உடனே இங்கேருந்து இப்போ போனது அறிவிச்சிருக்காங்க. ஒன்று போய் அவங்களுக்கு முழுமையாக அவங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கூட இருக்கிறவங்களுக்கு என்னென்ன தேவையை பண்ணி தர சொல்லி அதை பண்ண சொல்லியிருக்காங்க.